பேச்சும் அளவிற்கு நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. திருமணத்திற்கு ஒரே ஒரு மாதம்தான். வருங்கால மனைவி வேறு ஒருவரோடு திருமணம் செய்து கொள்ள மனம் உடைந்த இளைஞர் மாலத்தீவிலேயே தன் கதையை முடித்து கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ரவி. இவரது 31 வயது மகன் ராஜேஷ் மாலத்தீவில் என்ஜினியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் விழாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருடைய மகள் புவனேஸ்வரிக்கும் ராஜேஷிற்கும் கடந்த மாதம் 26 தேதி நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 26 தேதி இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்யப்பட்டது. திருமணத்திற்கு ஒரு மாதமே இருந்த நிலையில் தான் பணிபுரியும் நிறுவனத்தில் விடுமுறை கேட்பதற்காக மாலத்தீவுக்கு சென்றிருக்கிறார் ராஜேஷ். இந்த நிலையில் கடந்த 14 தேதி ராஜேஷை செல்போனில் தொடர்பு கொண்ட புவனேஸ்வரி தனது ஊரைச் சேர்ந்த ஒருவரை தான் ஏற்கனவே காதலித்து வந்ததாகவும் அந்த நபர் தான் யாரையும் திருமணம் செய்யக்கூடாது என மிரட்டுவதாகவும், எனவே தன்னை மறந்துவிட்டு நீங்கள் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என ராஜேஷிடம் கூறி அழுததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மறுநாள் காலையில் ராஜேஷ் தொடர்பு கொண்ட போது புவனேஸ்வரி ஏற்கனவே காதலித்த இளைஞரையே திருமணம் செய்து கொண்டதாக பெண்ணின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். நீங்க பயப்படாதீங்க, நான் இல்லைனாலும் நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிச்சு அப்படின்னு. ஏன் அது மாதிரி சொல்றமானா, நீ இல்லாதெல்லாம் நான் இருக்க மாட்டேமா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்க இருக்கணும் அப்படின்ச்சு. அப்புறம் எல்லாம் சரி சரி அப்படின்னு அப்புறம் அது லைட்டாக அழுதுச்சு. அப்புறம் கம்மனு விட்டுடுச்சு. காலையில் எழுந்து கம்பெனிலேருந்து ஊருக்கு வரேன் அப்படின்ட்டு நான் அது கிளம்புறேன்னு சொல்லிச்சு. சரி நானும் தூங்குறேம்மான்னு போய் தூங்கிட்டேன். காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், வீட்டில் யாருமே அவங்க யாருமே எடுக்கல ஃபோனை. இப்போ ஃபோன் பண்ணி நான் காலையில் கேட்குறேன், வெடிக்கலாம் கேட்குறேன், ஏதோ ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறேன். என்னால் முடியல மச்சான், என்னால் முடியல. இதனால் மனம் உடைந்த ராஜேஷ் தனது நண்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ ஒன்றை அனுப்பிவிட்டு மாலத்தீவிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராஜேஷ் அனுப்பிய அந்த ஆடியோவில், இந்த அவமானத்தோடு தன்னால் இனி வாழவே முடியாது, தான் செத்துவிட்டால் விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டதாக கூறுமாறும் அழுதபடியே பேசி உள்ளார். எங்க அப்பா பேரை காப்பாத்துற மச்சானே, நான் செத்துட்டேன்னா யாருகிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், ஆக்சிடென்ட்ல செத்துட்டேன்னு சொல்லிடுங்கடா, வேற எதுவும் பண்ண முடியாதுரா, என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியாதுரா மச்சான், சத்தியமாக வர முடியாதுரா, இதில் நான் ட்ரபுளில் பேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்டா, தைரியமான பிள்ளையாக தான்டா எங்கள் அப்பா வளர்த்தார், ஆனால் இதுலேருந்து என்னால் பேஸ் பண்ணி வர முடியலடா. மாலத்தீவு போலீசார் ராஜேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்து இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்த நிலையில் விமானம் மூலமாக சென்னைக்கு வந்தது ராஜேஷின் சடலம். என் ராஜா என்னை விட்டு போய்விட்டாயே என தாய் ஒருபுறம் கத்தி கதறி கண்ணீர் சிந்த ஒட்டுமொத்த உறவினர்களுமே கதறி அழுதனர். ராஜேஷ் வீட்டில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு சொத்து பத்துக்கள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் புவனேஸ்வரி வேறு ஒருவரை காதலித்ததை மறைத்து பெண்ணின் பெற்றோர் நிச்சயதார்த்தம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து ராஜேஷின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.